ஹலோ ஜிஜி ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க் டெய்லி பர்சியூட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்க்கில் என்ன டெய்லி பர்சியூட் கொடுத்துருக்காங்க சொல்லி வந்து பார்க்கலாமா? ஸோ இப்போதைக்கு டெய்லி பர்சியூட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ட் 50 ஆர்கானிக் பாலிமர் அப்படிங்கிற ஒரு பர்சியூட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்கள்ட ஆல்ரெடி ஆர்கானிக் பாலிமர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்வென்ட்ரியில் எடுத்து வச்சா போதும், இன்றைக்கி பர்சியூட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்னோக் போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ பென்குயின் பக்கத்தில் போய் பென்குயின் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து உடன் கிளப் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா மெயினாக ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா உடன் கிளப் அடிச்சா நிறைய கிடைக்கும், ஓகேங்களா? இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஓட்டர் இருக்கனால ஓட்டர் எடுத்துகிட்டு, அப்படி இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் ராஃப்ட்டில் போங்க. சுரல் டெத்தானிங்கன்னா கூட மறுபடியும் ராஃப்ட்லெஸ் பேனாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்தே மறுபடியும் ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் நம்மளோட பெட்டர் நாள் கூட நான் வந்து ஸ்னோக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறேன். ஓகே கேஸ், இப்போதைக்கு நான் வந்து ஸ்னோக்கு வந்துட்டேன். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பென்குயின் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஸ்னோக்கு மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இருக்குது, பார்த்தீங்களா? அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். இந்த மாதிரி கார்னரில் கிறிஸ்டலான்லாம் பார்த்தீங்கன்னா மன எக்கச்சக்கமான பென்குயின் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, மேலே லெஃப்ட் சைட் கார்னர், ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பென்குயினை பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா கொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா மற்ற பென்குயின்ஸ் எஸ்கேப் ஆயிடும், ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். நீங்கள் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண பாருங்க. இப்போது ஒரு அடியில் கொண்டுட்டுனா ஐயோ மிஸ் ஆயிடுச்சு போச்சு, இதுதான் யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிட்டேனே. ஸோ சேட் இப்போதைக்கு எல்லாம் ஓட ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தீங்கன்னா குடுகுடு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சேட் ஆகி போச்சு. ஸோ ஃப்ரெண்ட் வீல் வந்துருக்கும் நினைக்கிறேன், இங்கே பாருங்க ஓடிட்டானுங்க படுபாவை பசங்க. ஏக ஒரு பெண்கின் மிஸ் பண்ணதில் எல்லா பெண்கின் பார்த்தீங்கன்னா ஓடி போயிருச்சிங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணலாம். இப்படி ஒரு பெண்கின் நீங்கள் கில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடன் போல பார்த்தீங்கன்னா உடன் கிளப்பில் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா நாலு பார்த்தீங்கன்னா கிடைக்கும், பார்த்தீங்களா? நாலு பார்த்தீங்கன்னா கிடச்சா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சமாக கிடைக்கும். எட்டு ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கில் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ ஓகே, இந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வரேன். ஸோ ஐயோ தெரியாமல் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண, ஓகேங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னோவில் தான் போய் இதை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்னோவில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பென்குயின் ஸ்பேன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உடன் கிளப் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ண முடியலன்னா உடன் கிளப் பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிருங்க, ஓகேவா? ஸோ ரெண்டு தான் வந்து கொண்டு வந்தேன், இப்போது அதை வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் ஸ்னோக் வரமாக இருக்கும், ஸ்னோக் வரது கொஞ்சம் டேஞ்சர். அதுக்கு ஓட்டர் இருந்துச்சுன்னு எடுத்து வாங்க, அப்படி இல்லை ராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வாங்க. பட் நீங்கள் டெத் ஆகிட்டீங்க அப்படின்னா மிஷின் ஃபஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் 49 ஆர்கானிக் பாலிமர் எடுத்து டெத் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெத் ஆகாமல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா கேம்ஃபியர் பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிருக்கோம். ஒரு 4 கேம்ஃபியர் ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுனா நீங்கள் அதுக்கு நடுவில் போய் இன்னிக்கல, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மேட்ரே. ஸோ பர்சீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஆர்கானிக் பாலிமர் கலெக்ட் பண்ணுறது ஈஸி தான். உங்களுக்கு ஓட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்கிறது ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, அப்படின்னா ராஃப்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, ஓகே? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓட்டர் வேணும். அது இருந்துச்சுன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த ஆர்கானிக் பாலிமர் பார்த்தீங்கன்னா கிடச்சிடும், ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி பர்சீட் அவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி டெய்லி பர்சீட் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நாளைக்கு இன்னொரு டெய்லி பர்சீட் சந்திக்கலாம். பை.